ஹாய் அனைவருக்கேமா, நம்ம ஹைட்டுக்கு வரணும்னாக்க கொஞ்சம் ஆளு மேல இருந்துகிட்டே நீ என்ன பாடுபடுத்துற? என்ன சிறுத்தால் காரையும் குறையாதா? பாராட்டுறவங்க எப்படி வந்திருக்கு பாரு அப்படிம்பாங்க. ரொம்ப பிடிச்சவங்க என் தங்கம்லிக்கு கண்ணு போட கூடாது அப்படிம்பாங்க. இப்படித்தான் இருக்குது நம்ம சேனல்ல. சாதாரணமா பேசி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பேசுறோம்னு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. பேசவும் செய்யறோம், அதே சமயம் நிறைய பேரு நம்ம வீட்டை, அதாவது காமிச்சிருக்கோம், இருந்தாலும் இப்போ நீங்க காமிங்க, புதுசா வந்த சப்ஸ்கிரைபர் யாருக்குமே நம்ம உறவுகளுக்கு தெரியாது அப்படின்றனால இப்ப நீங்க ஊர்ல போய் தங்கிருக்கீங்களே, இந்த வீட்டை காமிங்க, ஃபுல்லா காமிங்க, எப்படி இருக்குன்னு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றத நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சரி, அந்த உறவுகளுக்காகவும் ஏற்கனவே பார்த்தவங்களா இருந்தாலும் இன்னொருத்தரவ பாத்துக்கங்க அப்படின்றதுக்காகவும் அவங்களுக்காகவும் சேர்த்து அப்படின்றது. ரெண்டாவது, இது வந்து எங்க முத்து பிறந்து வளர்ந்து பேசவே தெரியாத ஆளு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நம்பிடுவாங்க. இதுக்குதான் அடிக்கடி சொந்தக்காரங்களை பாக்கணும்ன்றது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரக் ஆகும்ல, நம்ம கிட்ட பேசுற வாய் கொஞ்சம் குறையும். சரி ரைட், வந்துட்டாங்க நம்ம பேசிட்டு அதாவது அவங்களுக்கும் சேர்த்து நாங்க பேசிடுறோமா, அதனால அவங்க அமைதியாவே இருந்துட்டு போயிடுறாங்க. பின்னாடி ஒரு ஆள் சாப்பிட்டு இருக்குங்க, எதுவும் நினைக்காதீங்க. ஆமா ஆமா, எப்படி சொல்றது, வண்டி ஓட்டி வரணும், ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. அக்கா வந்திருக்கேன்னு சொன்ன உடனே பாசத்துல பார்சலோட வந்திருக்காங்க. என்ன பார்சல் கொண்டு வந்திருக்காங்க நான் காமிக்கிறேன். அரிசி முறுக்கு, இது என்ன கைகிள் முறுக்கு, இதுவும் முறுக்கு தாங்க, ரெண்டு முறுக்கு. கேரளாவுக்கு வரும்போது தான் அவன் அள்ளிக்கிட்டு வந்தா. இப்போ இங்கே வந்து பார்க்க வந்தப்பையும் கேரளாவில் இந்த முறுக்கு கிடைக்காதுங்கிறதுக்காக மெனக்கெட்டு கொண்டுட்டு வந்திருக்கான். நான் போகும்போது கொண்டு போட்டு நினச்சி அப்புறம் என்ன சூடா இருக்குது. ஆனா உண்மையில நல்லா அதிர்ஷ்டம். பாசி பயிர் உருண்டை, அரிசி மாவு உருண்டை, மாவு உருண்டை. அப்படியா? ரைட் ரைட், மாவு உருண்டை, மாவு உருண்டை. இதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கா. எப்படி சொல்றது, பார்சல் வாங்கினா தான் பாசம் இல்லைங்க, பாக்கணும்னு துடிச்சு ஓடி வர்றாங்க பாத்தீங்களா. அதெல்லாம் சும்மாங்க, வானு வருதுன்னு போன் போட்டு சொன்னேன்னு என்னத்தையாச்சும் வாங்கிட்டு வருவான்னு எச்சு ஒழிக்கிட்டு உட்காந்துருந்தாரு. உடனே பாசமா வந்துட்டு வானு வருதுன்னு என்னத்தையாச்சும் கையில புடிச்சுக்கிட்டு நம்மளால வரும்னு நினைச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாரு. நம்புறீங்களா? நான் சொன்னா நம்புவாங்க, கண்டிப்பா நம்புவாங்க. அவ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கூட ரெண்டு திட்டு விழுந்துச்சு. எப்பவும் ஒரு திட்டு விழுவோம், தூக்குங்க மூத்தே அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா சொல்லுவாங்க.
இந்தவட்ட பானு தூக்கிட்டு வந்தாலும் தெரியாது உங்களுக்கு, தூக்குங்க தூக்குங்கன்னு கூட ரெண்டு திட்டு விழுந்துச்சு எனக்கு. ஆமா நமக்கு போன் எல்லாம் வேண்டாம், திங்கிற தீனி மட்டும் போதும். மக்களே கருப்பு சிகப்பு பார்த்து நம்மள கண்டுபிடிக்கலடி, நம்மளோட பேச்சுல கவுந்துட்டாங்க. சவுண்ட் இதுல பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ஒரு வீடியோ போட்டா கூட நீ தானே அதுல இருந்த, உனக்கு மட்டன் குழம்பு கடைசியில வச்சு கொடுத்தாலாம் இல்லையா, எல்லாரும் கேக்குற மாதிரி கரெக்டா. அந்த எப்படி சொல்றதுன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி யோசிப்பாங்க, அவங்களுக்கு எப்படி அத கண்டென்ட் கொடுக்கணும்ன்றதெல்லாம் அண்ணே நல்லா யோசிச்சு தெளிவாவே வீடியோ போடுது. அந்த ரெண்டு சிக்கன் கண்டென்ட் சிக்கன் பீஸ் கூட வைமாங்க, எடுத்து எடுத்து வைப்போம். எனக்கு தம்பி இன்னைக்குக்காக அமைதியா இருப்பாப்ல, அடுத்து இன்னொரு ட்ரிப் வீடியோ பார்த்துட்டாப்லனாக்க அப்புறம் தம்பி தான் பேசுவாப்ல, நாங்க அமைதியா தான் இருப்போம். இல்ல அப்படி எப்படி பேசாம போறது, விட்டுருவோம் நாம. தம்பி இந்த வீடியோ பாத்தீங்க பா, விளக்க பேசுங்க, கேட்காது. பாத்துக்காங்களா அதுல உங்களுக்கு உண்மையா தெரியவா சொல்லுங்க. அவரோட எக்ஸ் பையன் சரியா போச்சு. ஆமா எக்ஸோட பையன் சொல்லி கீழே விழுந்தோட ஓடுவேன் பாத்தீங்களா, அந்த வீடியோ பாத்துட்டு தான் ஃபாலோவே பண்ணாப்ல, நல்ல வீடியோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியில சொல்லிடுறோம். ஓகேங்களா, இப்ப சேகருங்களுக்கு ஒரு காட்டணுன்றதுக்காக இன்னும் வீடியோ முடியல, இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குது, அத அப்புறம் சொல்றேன். பொண்ணோட பிறந்த நாளைக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தமிழ்நாட்டுக்கு வந்துதான் ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும் போது பார்த்தா அவ்வளவு விஷ் பண்ணிருந்தீங்க, எல்லா விஷ் பண்ண எல்லாருக்குமே கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதுதான் அந்த அடிக்கிற பாருங்க பிரகதி, இந்த வீடு நமக்கு எங்க அப்பாவோட சொத்தும் எங்க சித்தப்பாவோட வீடும் ரெண்டு வீடா இருந்தது. என்னப்பா அப்படி பாக்குற, என்னமா வெயில வெயில போட்டு ஏண்டா என்ன கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்றியா. இதுல என்ட்ரன்ஸ் போவோம். வணக்கம் வணக்கம். ரிசப்ஷன் முடிச்சு வேலைக்கு சேர்த்திருக்கீங்களா? எல்லாரும் வலது காலை எடுத்து வச்சிருக்காங்க. வலது காலை ரிசப்ஷன் என்ன சொன்னீங்க? ரிசப்ஷனிஸ்ட். பின்னாடி வந்த வீடு இருக்கட்டும், இது வந்து நம்ம வாங்கின வீடு, அதாவது எங்க சித்தப்பா உங்க வீடு. செவர் வந்து ஒரே பொதுச்சவர் தான் இப்படி இருந்துச்சு. இது வந்து எங்க சித்தப்பா உங்க குடுக்கறேன்னு சொல்லும் போது எங்க அப்பா பொதுச்சவரா இருக்கு, வெளியாளுக்கு கொடுத்தா எதுக்கு தேவையில்லாம கொடுக்கணும்னு எங்களே கூப்பிட்டு வாங்க சொல்லி சொன்ன வீடு. அதாவது இதுக்கு வந்து வாசப்படி ரெண்டு வேற வேற, கரண்ட் புல்லு வேற வேற, இதுக்கு அதுதான் வாசப்படி, இதுக்கு இதுதான் வாசப்படி, இதுதான் வாசப்படி. அந்த பக்கம் ஒரு சந்த் பிரகதியை பார்த்த பாத்தீங்களா, அதுதான் அந்த வீட்டுக்கு வாசப்படிதான். இந்த வீட்டுக்காரர் நிக்கிறாரு. சொல்லு
அப்ப வாங்க உள்ள வந்துருவா. உள்ள அந்த தெரியாதா? நல்லா தெரியுமா? கிளியரா தெரியுமா? நல்லா கிளியரா தெரியுது. சரி, இப்ப இது பாத்தீங்கன்னா மூணு ரூமுங்க. இது ஒரு ரூம், இதுதான் இங்கதான் உட்காந்து நான் இதுல பை இதுலதான் சைக்கிள் எல்லாம் போகும்போது. ஆமா, இந்த ரோட்ல சைக்கிள்ல போகும்போது அங்க போய்கிட்டே திரும்பி பாப்பாங்க. இதுலதான் எஸ்டிடி அவங்க போன் இருக்கும், லேண்ட் போன். ஆமா, அவங்க லேண்ட் போன் இங்க நம்மதான் இருக்கும். எங்க இங்க போற முன்னாடி ஒரு சோஃபா இருந்துச்சுங்க. இதுல எங்க அப்பா உட்காந்துட்டு தான் எங்களை பேச சொல்லுவாரு. நான் பேசும்போது ஹலோ, இதுல அவங்க அப்பா உட்காந்துக்கிட்டு எப்படிங்க என்கிட்ட ரொமான்டிக்கா பேசுவாரு? இல்லைனாலும் ரொமான்டிக் தெரியாது, அது வேற காரியம். இருந்தாலும் இந்த போன லேண்ட் போன் எடுத்துக்கிட்டு சொல்றா, சரிடா யாரு இருக்கா, ஹாய்டா அப்படின்னு பேசிருப்பாங்க. யோசிக்கிறேன், நினைச்சு இங்கதான் இருந்துச்சு அந்த போனு. நான் இதுலதான் வேலை விட்டு போகும்போது என் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுனது கிடையாது, என் பார்வையில அந்த வீட்டை பார்த்துட்டே இருக்கும். இல்லைன்னா மேல ஒரு ரூம் இருக்கு, அங்க இருப்பாங்க. சாயந்தர டைம்லதான் மேல இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஒரு சிலப்போ 6 to 6:30 ஒரு காக்கா அதுல போகும். இது சாந்தாவுடைய சீதனம். இத ரொம்ப பத்திரமா எங்க அம்மா எனக்கு கொடுத்த சீதனம் சொல்லி இந்த பீரோல வச்சிருக்காங்க. ஆமாங்க, அதாவது எங்க அம்மாட்ட இருந்து எனக்கு ஒரு சீதனம்னு கிடைச்சிச்சுன்னா இந்த பீரோலு, ஒரு ஆட்டுக்கல்லு, கல்லுலே சுத்துற ஆட்டுக்கல்லு, இதெல்லாம் வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இன்னொரு சித்தி எடுத்துக்கொண்டே போட்டிருந்தாங்க. கொஞ்சம் பித்தளை பாத்திரங்கள் அதுகளை கொண்டே போட்டிருந்தாங்க. ஏன்னா வீட்டுலயே இருந்தனால அவங்க வந்து எங்க சித்தப்பா வீடு எடுத்துட்டு போகல. இந்த எடுத்து இந்த இருந்த பொருளை அந்த சித்தி வீடு நான் போய் கேட்ட உடனே எடுத்துக்கிட்டு போமான்னு கொடுத்துட்டாங்க. நாங்க ரெண்டு பேரும் தான் தள்ளு வண்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த தள்ளு வண்டியில தள்ளிக்கிட்டு வந்தாங்க. இதை வச்சு நானும் சாந்தாவும் தள்ளு வண்டியில தள்ளி கொண்டு இங்க இறக்கி வச்சோம். ஆமா, அன்னையில இருந்து இந்த சீதனத்துல எங்க அத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூஸ் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவாங்க, இது எங்க சாந்தா விட்டு சாந்தா விட்டு மறந்துருவோமோ, இது நினைச்சிருக்கோம். இந்த திறக்கும் போதெல்லாம் அதுல பேர சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 18 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி 1 வருஷம், 17 வருஷம் ஆச்சு. ஒட்டு போட்டிருக்கிறது பார்த்தாலே தெரியுது. ஆனா ஒட்டு போட்டாலும் உள்ள ஒண்ணுமே டேமேஜ் இல்ல, நல்லா தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ரூமா நாங்க தடுத்து இருந்தோம். ஒரு கடை மாதிரி எங்க அப்பா கட்டி விட்டதுனால அது எங்களுக்கு கிச்சனா இருந்துச்சு நாங்க சின்ன பிள்ளையில இருக்கும் போது. அதை வந்து இப்ப அடைச்சிட்டாங்க. அடைச்சிட்டு அந்த பக்கம் ஷட்டர் போட்டு அந்த பக்கம் இந்த பக்கத்துல வந்து எங்களுக்கு பாதை மாதிரி வச்சு திறந்து விட்டுட்டாங்க. அதனால அதை அம்மா அடைச்சிட்டாங்க. எலி தொல்லையா இருக்கு இந்த பக்கம் படுத்து இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு இதை அடைச்சு விட்டு அந்த பக்கம் சட்டர் வச்சு கடையை ஓபன் பண்ணிருக்காங்க, மெயின் பைபாஸ பார்த்து. இது வந்து எங்க அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, 3 ரூம் இருந்துச்சு கடையா தடுக்கல, ஒத்த ரூம் தடுத்து விட்டாரு உங்க அப்பான்னு சொல்லி சங்கடப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாங்க அடுத்தது பாக்கணும். நம்ம கிட்ட பாத்துருமா இதுல வந்து என்னன்னு அப்படின்னு கேட்டீங்களாக்கா, இந்த இதுல வந்து பின் அந்த பக்கம் வீட்டு நம்ம வாங்கிட்டோம். மாமியார் பூர்வீக சொத்து, மாமியாரோட சொத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க மாமியார் மாமனார் பிள்ளைங்களை நல்லபடியா நல்ல பிள்ளைங்களை வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவு எங்க முத்துவ படிக்க வச்சிருக்காங்க. ஒரு பொக்கிசத்தை வளர்த்து குரங்கு கையில கொடுத்த மாதிரி என் கையில கொடுத்துட்டாங்க என் தங்கத்தை. எல்லாருமே நல்ல விலைக்கு இருந்துட்டாங்க. எங்க அத்தவங்களால உண்டாக்க முடிஞ்ச இதுதான். நிறைய சொத்து வச்சிருந்தாங்க, காலகட்டத்துல எல்லாமே வத்து வித்து அவங்களுக்கு ஒரு தேவைகளுக்காக செலவாயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த சொத்துன்னு சொன்னா அந்த ஒத்த வீடு தாங்க. இந்த வீடு மொத்தமே 2 செண்ட் இடமா தான், அதுல 1 செண்ட் இடத்த தான் நாங்க அந்த வீட்டை வாங்கிக்கிட்டோம். இந்த 1 செண்ட் இடமும் இந்த வீடு தான் இருந்துச்சு. இது டவுனுங்கிறனால கொஞ்சம் மார்க்கெட். இப்ப இதுல என்னாச்சுன்னா, எங்க மச்சாண்டார் வீதத்தை நாங்க வாங்கிட்டோம். அதாவது எங்க அண்ணனோட பங்கு என்ன சொல்லிருச்சுன்னா, எனக்கு நான் வேற பக்கம் இடம் வாங்க போறேன், இது இருந்தா உனக்கு தான் சேதாரமா இருக்கும், அப்ப என்னோட பங்கு நான் உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்துருச்சு. நீ என் தம்பியோட பங்கு இந்த பக்கம் இருக்குது, என்னோட பங்கு ஆட்டோமேட்டிக்கா எங்க அப்பாவோட சொத்துல எனக்குள்ள பங்கு எனக்கு இருக்கும், அதையும் சேர்த்து நம்ம என் தம்பி காலப்போக்கில தந்தால் வாங்கிக்கலாம். தரலனா இந்த பாத்தீங்களா, இதுக்கு இங்கிட்டு எங்க கொழுந்தனாருக்கு என்ன பண்ணாலும் பண்ணிக்கிட்டோம். இங்கிட்டு இருக்கிறத ஒரு வீட்டை கட்டி விட்டுட்டு எங்க அத்தை இருக்கிற வரைக்கும் எங்க அத்தை இருக்கட்டும். அதுக்கப்புறம் நாங்க ஊரு தேசத்துக்கு வந்தா நாங்களும் கொழுந்தனாரும் மச்சாண்டாரும். என்னது வீடெல்லாம் ஆயிருச்சுங்க. இது கிட்டத்தட்ட 40-45 வருஷத்துக்கு மேல பழக்க விட்டுருக்கீங்க. 45 வருஷத்துக்கு மேல எல்லாம் இல்லமா, வயசு தெரிஞ்சு போயிரும். அங்க மேல எழுதி இருக்கு 1987 கட்டினது. எனக்கு வந்து 6 வயசு 7 வயசு இருக்கும் போதுதான் அது கட்டணும். ரைட் ரைட், சரி வாங்க நம்ம அரண்மனையை போய் பாப்போம். ஆமா ஆமா போங்க. இங்க இருங்க,
எங்க அத்த சொல்லுவாங்க ஏண்டா ஃபேன் எல்லாம் நல்லா பாத்து சிலு சிலுன்னு வருமுடா, நீங்க வேர்க்காம தூங்கல வாங்கடா பாங்க, இத போட்டு அரை மணி நேரம் கழிச்சுட்டு சுத்தது பாருங்க. ஆமா சுத்தினாலும் காத்தே வராதுங்க, நமக்கு நம்ம குழு குழுன்னு ஏரியால இருந்தனா நம்ம பெரிய ஏசி எல்லாம் இல்ல, இவத்தே காத்து வச்சிருக்கு காத்து. அப்பதைக்கு ஒரு கால வச்சுக்கிட்டே இது இருக்கு வாங்க. இப்ப இந்த இப்ப இந்த அந்த வீட்டுக்கு அதான் வாசப்படி அரைச்சா, இந்த வீட்டை நாங்க வாங்கும் போது இதுக்கு கரண்ட் பில்லு வேற, வாசப்படி வேற, எல்லாமே வேற. இதுக்கு பாத்ரூம் இங்கிட்டு இருக்குங்க, அதுக்கு பாத்ரூம் அந்த தொட்டி இருக்கு பாருங்க. இந்த பாத்ரூம் இருக்கட்டும், இந்த சாந்தா சொன்னிச்சு சீதனுக்கு அதுதாங்க அந்த ஆட்டுக்கு. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் வந்து இந்த செருப்பு கிடக்குற இடத்துல இருந்துச்சுங்க. அப்ப எங்க அப்பா ஓயம் சொல்லுவாரு, இந்த இடம் நான் படுக்கிற கட்டில் போடுவேன், இந்த இடத்த காத்துக்கிட்டு இப்ப சாந்தா மேல கூட கொண்டு அந்த ஆட்டுக்கல்ல போட்டு ஏன் இடத்த காத்துக்கிச்சு ஆட்டுக்கல்லு. அப்படின்னு நம்ம வீட்டு சீதனம் யாராலும் தூக்க முடியாத அளவுக்கு ஒத்தைக்கு ஒரு ஆள் தூக்க கூடாதுன்னு. இதுல நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் வீடெல்லாம் போயிருச்சுன்னு இடிச்சு கட்டுற நிலைமைக்கு ஆயிருச்சு. அம்மா வந்து கிச்சனா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை நம்ம வந்தாலும் இங்க சமைச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்றதுக்காக வாங்கி வச்ச பொருள் தான் இது. இது நிறைய பேர் காட்டுங்க காட்டுங்கன்னு சொன்னா அதனால தாங்க காட்டுறோம், தப்பா நினைச்சுக்கிறீங்க. ஆமா என்னடா அப்படி இப்படி கிடக்குது இந்த மாதிரி வீடுனா அப்படின்னு நினைச்சப்படாது, பழங்காலத்து வீடுதான். இங்க வந்து ஃபேன் கொஞ்சம் ஸ்பீடா ஓடுங்க, ஓடுறத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடா ஓடும். அது ரெண்டாவது இங்கதான் எங்க குழந்தை ரொம்ப வருஷமா இருந்தாங்க, இப்பதான் வீடு இடிகிற மாதிரி இருக்கு, ரொம்ப ஒரு பயமா இருக்கு அப்படிங்கிற கண்டிஷனுக்கு பயந்துகிட்டு முகம் தெரியல. ஆமா ஓகேவா, கண்டிஷனுக்கு பயந்துகிட்டு அவங்க வாடகைக்கு போயிட்டாங்க. எங்க மச்சாண்டார் மேல இருந்தாங்க, அவங்களும் வாடகைக்கு போயிட்டாங்க. இப்ப எங்க அத்தை மட்டும் ஒத்தைக்கு இருக்கிறாங்க அந்த பக்கம். ஏதாவது இல்ல இங்க வந்து எங்க அண்ணன் பசங்க எல்லாருக்கும் பாத்துருவாங்க, தூங்கிக்குவாங்க. இருந்தாலும் வேலைக்கு காலை இடத்த போயிட்டு சாயந்தரத்துல வந்து தூங்கும் போது எல்லாரும் சேர்ந்து பேசி பேசி கேசி முடிவெடுத்து கூடிய சீக்கிரம் இப்ப இல்லைனாலும் கடவுள் இப்ப விடுறா இருந்ததுல சின்ன ரூம் ஒத்த ரூம் வச்சுனாலும் ஒரு சீட்டு போட்டனால இதை இடிச்சு போட்டு கட்டணும்னு ஒரு பிளான் இருக்கு. பாப்போம் எப்படி என்ன ஏதுன்னு. என்னன்னு ஓடி வந்து பாத்தாங்களா, இந்த மாதிரி கீழே உள்ள நிறைய வந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் அதை கிளீன் பண்ணி எடுத்துருக்காங்க. அப்பதான் கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்களாம், சொன்னாங்க ரொம்ப விழுந்துச்சுடா ஒரு மாதிரி ஆயிட்டு பயம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா சரி வாங்க, இந்த பக்கம் பாத்ரூம் எல்லாமே டேமேஜா கிடக்கு பாருல, எல்லாம் இடிக்கிறதுனால நாங்க அதை கருதல இல்லாட்டி நம்ம ரிப்பேர் பண்ணி இருந்துக்கலாம், சரி எப்படி இடிச்சுட்டு கட்ட போறோம் அப்படின்றதுக்காக அதை கருதாம அப்படியே. ரெண்டாவது நாங்க எப்பயாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு கதானே வர்றோம், அந்த டயத்துல நாலு நாள் தங்குவோம் அப்படிங்கறதுக்காக நான் கருதல. இனிமே ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு பண்ணணும், வாங்க பண்ணிடலாம், எப்ப என்னன்னு தெரியல. இத பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்களா, அது காரக்குடி திண்டுக்கல் மெயின் ரோடு தான், அந்த மெயின் அந்த எல்லாம் வண்டி எல்லாம் போது வருங்க பஸ் நிக்குது பாத்தீங்களா, அந்த மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப கம்மியான தூரம் தான். இவ்வளவு தூரம் வந்தாவே நம்ம வீடு தான். இதுக்கு இங்கிட்டு பாத்தீங்கன்னாக்கும் இந்த ரோடு வந்து நல்லா எப்படி சொல்றது, சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ், யூனியன் ஆபீஸ் இது எல்லாமே இந்த ஏரியாவில இருக்குது. அந்த மெயின் ரோட்ல தான் நாங்க இருக்கிறோம், அப்படித்தானமா? அதனாலதான் ஒரு கோலம் போட முடியாது, கோலம் இருந்தா கோலம் எல்லாம் போடத்த முடியாது, நீ வீட்டு போடுற மாதிரி போட முடியுமா? கோலம் போட்டுட்டு திரும்பி போறவங்களுக்கு பண்ணி போய் கோலம் போடுறதுக்கு பிரயோஜனமே இருக்கு. ஓகே பாத்திருப்பீங்க, எல்லா டீடைல்ஸும் நாங்க சொல்லிட்டோம், இதுதான் நாங்க வாங்க வீடுன்னு சொல்லி சொல்லிட்டோம், இதுதான் எங்களுடைய பூர்வீக சொத்து இந்த வீடு நாங்க சொல்லிட்டோம். ஓகேவா, நாளைக்கு வந்து இன்னொரு இடம் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களா, இதெல்லாம் வந்து இந்த வீடா இருக்கட்டும் நாளைக்கு காட்ட போற இன்னொரு இடமா இருக்கட்டும், இது எல்லாமே நாங்க இந்த யூடியூப்ல வர்றதுக்கு முன்னாடியே வாங்கின வீடுங்க. சோசியல் மீடியாவுக்குள்ள நாங்க என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே வாங்கப்பட்டதுங்க. சோசியல் மீடியாவுக்குள்ள என்டர் ஆனது கேரளாவுல இருக்க வீடுமே. ஆமா நாங்க அந்த பாத்திரவியாபாரம் பார்த்து ஏதோ நாங்க ரெண்டு பேரும் முடிந்த அளவுக்கு உழைச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பேர் சொல்ற மாதிரி இந்த இதுவெல்லாம் நாங்க வாங்கி போட்டிருக்கோம். அந்த இடம் என்ன இருக்கிறத நான் மனசார ரெஸ்ட்ல இருக்கேன், இருந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு மூணு மாசம் இந்த ஒரு மூணு மாசம் அதுக்கிடையில நல்ல நாள் பெரிய நாளைக்கு மட்டும்தான் நாங்க வீட்டுல இருந்திருக்கோம். அப்பெல்லாம் அப்ப கூட யோசிப்போம், யாராவது கூப்பிட்ட உடனே ஓடிடுவோம். வீட்டுல இருக்கிறதுக்கே பிடிக்காத ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது நான் தான். படம் பார்க்க பிடிக்காது, டிவி பார்க்க பிடிக்காது, நீ என்ன போகலையா என்ன ஏதாச்சும் உனக்கு இருக்கா அப்படின்னு உன்னை கட்டி இந்த அண்ணன் பாவம் ராஜாண்ணே இப்படி கஷ்டப்படுறாரு, அவரையாச்சும் நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் வெளியே கூட இருக்க மாட்டேங்கிற, கூட்டிட்டு கூட்டிட்டு யாவரத்தை கூட்டிட்டு ஓடுறேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் பின்னால நம்ம சந்தோஷமா இருக்கத்தான் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள ஓடனா
அழகே பேசினா பேசிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நாங்க பாட்டு போயிட்டு ஓடி உழைச்சிட்டு தான் இருந்தோம். அப்படி வாங்கின பொருட்கள் தான் இது. ஆனா கண்டிப்பா நாளைக்கு இதுக்குள்ளேயே இந்த சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு பக்கத்துல நம்ம ஒரு இடம் வாங்கியிருக்கோம். அந்த இடம் என்னன்றத நாளைக்கு நாங்க கண்டிப்பா காமிக்கிறோம். நாளைக்கு வீடியோல காமிக்கிறோம். இதை ஏன் இப்படி காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நாங்க வாங்கப்பட்டது முன்னாடியே வாங்கிட்டோம், அது நீங்க வார்த்தையில சொல்றீங்களே, அதை காமிச்சது இல்லையே, காமிங்க நாங்க பாக்கணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக மட்டும்தான் காமிக்கிறோமே தவிர சத்தியமா அதுக்கு பெருமை கிடையாதுங்க. எங்களுடைய அதாவது எங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாமே உங்களுக்கும் தெரியப்படுத்தணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல, ஏன்னா எங்களோட துக்கங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம், சந்தோஷத்தையும் சொல்லியிருக்கோம், ஏதெல்லாம் மறைக்கணுமோ அந்த விஷயத்த கூட மறைக்காம உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். நிறைய பேர் என் அம்மாவா அண்ணனா தம்பியா நீங்க நிறைய பேர் இருந்து பாக்குறீங்க, அவங்களுக்காக சொல்லியிருக்கோம். வந்து பார்க்க முடியாத நிறைய பேர் இருக்கீங்க, வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கட்டும்னு சொல்லியிருக்கோம். எங்களை பார்த்து நிறைய பேர் கத்துக்கட்டும்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா, வாழ்க்கையில என்னைக்குமே உழைச்சா முன்னேற முடியாது எதுவுமே கிடையாதுன்றது ஒரு உதாரணம் தான். கண்டிப்பா அது கண்டிப்பா நடக்கும், நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். கஷ்டத்தை வந்து இஷ்டப்பட்டு, அதாவது உழைப்ப வந்து இஷ்டப்பட்டு உழைங்க, என்னைக்குமே கஷ்டமா நினைச்சு உழைக்காதீங்க, கண்டிப்பா அது நமக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரும். ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.